அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி பல நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் ஏன் இந்தியாவிலுமே கூட பல இடங்களில் வந்து பாத்ரூம் போயிட்டு லெட்டின் போயிட்டு அசுத்தத்தை நீக்குவதற்காக வேண்டி பேப்பரை பயன்படுத்துகிறாங்க இஸ்லாமிய பார்வையில் இப்படி பேப்பரை பயன்படுத்துவது கூடுமா கூடாதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இஸ்லாமிய பார்வையில் இப்படி பேப்பரை அசுத்தங்கள் நீக்குவதற்காக வேண்டி பேப்பரை பயன்படுத்துவது பயன்படுத்துவதற்கிறதே அது வந்து இஸ்லாம் மக்குரு என்பதாக சொல்லுது ஒரு வெறுக்கத்தக்க விஷயம் அது விரும்பத்தகாத விஷயம் என்பதாக சொல்லுது இஸ்லாம் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் அது உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருளாக இருக்கட்டும் அதற்கான கண்ணியத்தை இஸ்லாம் கொடுக்கும் அதன் அடிப்படையில் தான் இஸ்லாம் பேப்பரை ஒரு கண்ணியமான பொருளாக பார்க்குது காரணம் என்னன்னு சொன்னால் கல்விங்கிறது பேப்பர் மூலியமாக தான் நமக்கு கிடைக்கிது அது தீன் சம்பந்தப்பட்ட கல்வியாக இருக்கட்டும் அல்லது உலகம் சம்பந்தப்பட்ட கல்வியாக இருக்கட்டும் கல்விங்கிறது பேப்பர் மூலியமாகத்தான் கிடைக்கிது அதனால தான் இஸ்லாம் வந்து பேப்பரை கொண்டு அசுத்தத்தை சுத்தப்படுத்துவதற்கிறது அதை நீக்குவதற்கிறது அது ஒரு மக்குரு என்பதாக வெறுக்கத்தக்க விஷயமாக இஸ்லாம் பார்க்குது பல மார்க் அறிஞர்களும் இந்த கருத்தை தான் சொல்கிறாங்க இது வந்து இஸ்லாமிய பார்வையில் பார்ப்பதை விட ஒரு அறிவு ரீதியாக பார்த்தாலுமே இதுதான் சரியான கருத்து இன்னைக்கு ஒரு நபர் வந்து மூக்கை கிளீன் பண்ணுறதுக்காக வேண்டி காதை க்ளீன் பண்ணுறதுக்காக வேண்டி தான் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை கொண்டு சுத்தப்படுத்துவாராம் கண்டிப்பாக செய்ய மாட்டார் காரணம் என்னன்னு சொன்னால் அந்த அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை வந்து அவருடைய பார்வையில் தன்னுடைய உடலை மறைக்கக்கூடிய ஒரு ஆடை கண்ணியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது அதே போல தான் நமக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் குரானை பாதுகாக்கக்கூடிய ஒரு பேப்பர் இருக்குது அது ஒரு கண்ணியமான பொருளாக பார்ப்பதனால இஸ்லாம் வந்து அதை கொண்டு அசுத்தத்தை நீக்குவது ஒரு மக்குரு வெறுக்கத்தக்க விஷயமாக இஸ்லாம் சொல்லுது ஆனால் வந்து இன்றைக்கு அசுத்தங்களை நீக்குவதற்காக வேண்டிய சில பேப்பர்கள் டிஷ்யூ பேப்பர் தயாரிக்கப்படுது அது வந்து அதற்காக வேண்டிதான் பயன்படுத்தப்படும் அப்படிப்பட்ட பேப்பரை கொண்டு பயன்படுத்தலாம் தவறு கிடையாது அல்லது ஒரு நபருக்கு ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலை இந்த பேப்பரை கொண்டு தான் சுத்தப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார் உதாரணமாக வந்து ஒரு நபர் எங்கேயோ மாட்டிக்கிட்டாரு அவட தண்ணியே கிடையாது அல்லது கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது அதை கொண்டு தான் அவர் வந்து உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த மாதிரி நார்மலாக பேப்பரை கொண்டு எழுதக்கூடிய பேப்பரை கொண்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அதே போல் அந்த அசுத்தங்களை கழிவுகளை நீக்குவதற்காக வேண்டி இன்றைக்கி பேப்பர்கள் தயாரிக்கப்படுது அந்த பேப்பரை தாராளமாக பயன்படுத்தலாம் இன்னைக்கு பல பிறந்த குழந்தைகளுக்கு அதுதான் பயன்படுத்தப்படுது அதில் எதுவும் தவறு கிடையாது எழுதக்கூடிய எந்த பேப்பர் மூலிமா கல்வியை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள முடியுமோ அப்படிப்பட்ட பேப்பர்களை பயன்படுத்துவதற்கு அது இஸ்லாம் வெறுக்கத்தக்க விஷயமாக பார்க்குது மின்சால் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அசலாம் வரைக்கும் வரமுத்தி வரகாத்தூ